இவரை சரித்திரத்தில் இது போன்ற ஒரு கூட்டம் நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் முடிந்திருக்கக்கூடிய எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்களிலே ஒரு மிக முக்கிய மாற்றமாக இருக்கும். திருப்பூர்ல வந்து இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும், இவர் பங்கார் அடிகளார் அவர்கள் இரவு சேர்ந்த பொழுது திருப்பூர் நடக்கிற இந்த யாத்திரை ஒத்திவைக்கும். இன்னைக்கு திருப்பூருடைய யாத்திரை பாத்தீங்கன்னா அந்த இரண்டு தொகுதிகளும் கூட எங்களுக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கடைசியாக எங்களுக்கு தான் முடிக்கணும் அப்படிங்கிறது. திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் பெரிய ஒரு போராட்டமே நடத்தினார். கடைசி எங்கிட்ட முடியும். பிரதமர் அவர்கள் 2021 பிறகு சென்னை மூணு டைம் வந்துட்டாங்க, மதுரை வந்துட்டாங்க, திருச்சி வந்துட்டாங்க, கோயம்புத்தூர் பகுதி வரல, அதுவும் ஒரு காரணம். ஸோ பிரதமர் வந்து இதுவரைக்கும் எங்க வரலையோ அங்க வரணும். கோவை பாராளுமன்றத்திற்கும் திருப்பூர் பகுதிக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்கு, ரத்த உறவு போல. அதனால் எங்களுடைய நம்பிக்கை எண்மண் எண்மக்கள் யாத்திரை இந்த நிறைவு விழா ஒரு பெரிய திருப்பத்தை திருப்பூரிலிருந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம். நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு கனவும் நம்பிக்கையும் எங்களுக்கு. குறிப்பாக இந்த தேர்தல் முன்பு தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு கூட இன்னும் அதிகமாக முன்னாடி கூட்டணி உறுதி செய்யப்பட்ட தலைவர்கள் இந்த மாநிலம் பல்லடம் பகுதியில மாதாபூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 27 மத்தியானம் 12 மேல வர இருக்கிறாங்க. எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இங்கு நடக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் செந்தில் வேலன் இருக்கிறாங்க, பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் இருக்கிறாங்க. இதுவரை சரித்திரத்துல இது போன்ற ஒரு கூட்டம் நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இங்கு நடந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இது இருக்கும். குறிப்பாக 234 தொகுதிகளுக்கும் சென்று முடிந்திருக்கக்கூடிய எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்களிலே ஒரு மிக மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். இவரை 1947 பிறகு எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த யாத்திரை நிறைவு விழா என்பது ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அளிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிரதமர் அவர்கள் இங்க வந்துட்டு அதன் பிறகு மறுபடியும் 2 தமிழகத்துல இருக்காங்க. 27 இங்க இருக்கிறாங்க, 28 இங்க இருக்கிறாங்க. 2 தமிழகத்துக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தொண்டர்கள் வர இருக்கிறாங்க. குறிப்பாக கொங்கு பகுதியில அதிகமாக தொண்டர்கள், ஏன்னா இந்த பகுதியில விழா நடைபெற இருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அது வருது. பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில இந்த விழா நடக்க இருக்கிறது. ஆனால் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் அதே நேரத்துல தொண்டர்களுடைய உற்சாகம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை நன்றிகள். 234 சுற்றுப்பயணம் இன்னைக்கு பல்லடத்துல இந்த நிவர்த்தி செய்யறதுக்கான காரணம் என்ன? எல்லாம் நம்ம மண்டானுங்கன்னா காரணம், திருப்பூர்ல வந்து இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும். திரு பங்கார் அடிகளார் அவர்கள் இரவு நடி சேர்ந்த பொழுது திருப்பூர் நடக்கிற இந்த யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டது. இன்னைக்கு திருப்பூருடைய யாத்திரை பாத்தீங்கன்னா அந்த இரண்டு தொகுதிகளும் கூட எங்களுக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா கடைசியாக எங்ககிட்ட தான் முடிக்கணும் அப்படிங்கிறது. திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்தலாம், கடைசி எங்ககிட்ட முடியுங்க. ஸோ கடைசியா எங்க முடிக்கிறோமோ அங்கதாங்க நான் பிரதமரை கூட்டிட்டு வரணும். அதனால பாத்தீங்கன்னா ஒன்று, பிரதமர் அவர்கள் 2021 பிறகு சென்னை மூணு டைம் வந்துட்டாங்க, மதுரை வந்துட்டாங்க, திருச்சி வந்துட்டாங்க, கோயம்புத்தூர் பகுதி வரல, அதுவும் ஒரு காரணம். ஸோ பிரதமர் வந்து இதுவரைக்கும் எங்க வரலையோ அங்க வரணும். அதே நேரத்துல யாத்திரையினுடைய நிறைவு விழா திருப்பூர்ல கொண்டு வரணும். மிக மிக முக்கியமாக இது எல்லோருக்கும் வருவதற்கு ஏதுவான பகுதி. தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் வந்துடலாம், எடுத்துல மையப்புள்ளியில் இருக்கிறோம். எந்த பகுதியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்தாலும் வந்துடலாம். அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும், கோவை பாராளுமன்றத்திற்கும் திருப்பூர் பகுதிக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்கு, ரத்த உறவு போல. ரத்த சொந்தங்கள் போல தேசிய ஆன்மீகத்தின் பக்கம் தொடர்ந்து நிற்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இது வந்து பல்லடத்துல நடத்தப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான யாத்திரைக்கு பெயர் போனவர்கள். தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பூர் பொதுக்கூட்டம், பல்லடம் பொதுக்கூட்டம், இதற்கு முன்பு கடந்த 2-3 ஆண்டுகள்ல பாடுங்க எல்லாமே திருப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இந்த பகுதியில் நடந்திருக்கு. அதனால் எங்களுடைய நம்பிக்கை எண்மண் எண்மக்கள் யாத்திரை இந்த நிறைவு விழா ஒரு பெரிய திருப்பத்தை திருப்பூர்லிருந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம். நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு கனவும் நம்பிக்கையும் எங்களுக்கு. பிரதமர் வருவதற்கு முன்னாடி கூட்டணி உறுதி செய்யப்பட்ட தலைவர்கள் இந்த மாநிலம் என்ன தலைவர்கள்? ஏன்னா பிரதமர் இங்க இருக்கிறாங்க, அடுத்த நாள் திருநெல்வேலி இருக்கிறாங்க, திரும்ப மார்ச் முதல் வாரம் சென்னை வர்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா பிரதமர் தொடர்ந்து வந்து வரதான் போறாங்க. ஸோ இது எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா. இது வந்து எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையா உழைச்சிருக்காங்க, ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, வேர்வை சிந்தி இருக்கிறாங்க, தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறாங்க.
ஆனால் இது எண்மண் எண் மக்கள் நிறைவு விழா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அதே நேரத்துல தலைவர்கள் வருவார்கள், அடுத்த நாள் திருநெல்வேலி இருக்கு, தொடர்ந்து பிரதமர் வரத்தான் போறாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்கன்னா பிரதமருடைய வரவு தமிழகத்திற்கு குறிப்பாக இந்த தேர்தல் முன்பு தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு கூட இன்னும் அதிகமாக இருக்கு. இப்ப பிரதமர் வந்து இங்க வருகை இருந்ததுக்கு பிறகு இப்ப இது எந்த விதத்துல நம்மளுக்கான பிரதிபலிப்பு கொடுக்கும் நினைக்கிறீங்க? இங்க தாங்க நான் சொல்லணும் காரணம், நீங்க எல்லாம் ஆழ்ந்த பத்திரிகையாளர்கள், கிரவுண்ட் ரொம்ப க்ளோஸா பாக்குறவங்க. ஸோ இந்த யாத்திரையை பார்த்தீங்கன்னா குங்குமண்டலத்துல தமிழகம் முழுவதுமே பெரிய வரவேற்பு, தென் தமிழகத்துல டெல்டா பகுதியில, மத்திய தமிழகத்துல, நடு தமிழகத்துல, நடுநாடு என்று சொல்லுவோம், விழுப்புரம் பகுதி எல்லாமே. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பகுதியில இந்த யாத்திரை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, சரித்திரத்துல இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வு இருக்கும். அது ஒரு சிறப்பு. இளமை கடைசி நிகழ்ச்சியில பேசுறோம் தலைவர், ஆனா இன்னும் எட்டு தொகுதி பாக்கி இருக்கு, முடித்து விட்டு நிச்சயமா உங்களை பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.